இந்த ஜிக்ஸரில் வந்து பார்த்தீங்கன்னா 155 சிசி. இதெல்லாம் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். இப்போது பர்டிகுலராக இதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இது ஆயில் லீக்கேஜ் வருது. இதை கஸ்டமருக்கு ஒரு ஈஸியான முறையில் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு தகவல். ஸோ இந்த ஒயர் வந்து கொஞ்சம் நம்ம எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே ஒரு போல்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த போல்ட்டை லூஸ் பண்ணிங்கன்னா இது லூஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துடும். இல்லைனா நீங்கள் திருப்பிலையில் இப்படி இழுத்து கட்டிங்கன்னா உள்ள ஒயர் கட் ஆகிடும். ஆக்சுவலாக இந்த நெட்டை லூஸ் பண்ணால் தான் இந்த ஒயர் லூஸ் கொடுக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி இந்த லாங் போல்டு, லாங் போல்டு வந்து இங்கே ஒன்று வரும், ஸோ இங்கே ஒன்று வரும். இந்த ரெண்டு லாங் போல்டு, அதாவது கிராஸில், இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் கீழே ஒன்று மேலே ஒன்று, அதாவது இந்த மாதிரி லாங்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து இந்த புள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புள்ளி இருக்கும், இந்த இடத்துல புள்ளி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த புள்ளி தான் வந்து இந்த லாங் போல்டு. ஸோ அதேமாதிரி மேலே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு லாங் போல்டு. இப்போது நம்ம எல்லா போல்டும் கழட்டிட்டோம் அப்படின்ற ஒரு தகவலை வந்து பார்த்து கிளியராக செக் பண்ணிடணும். எத்தவொன்னும் வந்து நம்ம சுத்தியால் தட்டக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸ் கொடுத்துரும். அப்போ வந்து நம்ம ஈஸியாக கழட்டுறதுக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து கழட்டிக்கலாம். அதே மாதிரி திருப்பிலி வச்சு நிம்பக்கூடாது. திருப்பிலி வச்சு நிம்பிங்கன்னா ஆயில் லீக்கேஜ் வந்துடும். இது பார்க்க ஒரு முக்கியமாக ஒரு தகவல். ஸோ நம்ம தட்டி தட்டி தான் இதை வந்து வெளியே எடுத்துடணும். மேக்னெட் கேஸை கழட்டுறதுக்கு இந்த மாதிரி இந்த கிளிப் இங்கே இருக்கும். லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணிங்க, ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த ஒயரை வந்து நம்ம ஃப்ரீ பண்ணிக்கலாம். அதாவது இப்படியும் வந்து ஃப்ரீ பண்ணிக்கலாம், ஏன்னா இழுக்கக்கூடாது. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்து இதில் தட்டணும், ஈஸியாக வந்துடும். ஸோ மொல்லமாக செக் பண்ணி தான் இதை எடுக்கணும். நம்ம இது மாதிரி இந்த திருப்பிலி இப்படி திருப்பிலி விட்டு நீக்கினீங்கன்னா, ஸோ என்ன ஆகும்னா, இப்போது இந்த மேக்னெட் கேஸ் வந்துச்சு. இதுதான் இதுக்கு பிக்கப் காயில். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அடுத்தது நம்ம இந்த காயில் வந்து இங்கே கிளிப்பு ஒன்று வருது, அதை கைட்டினோம்னா செட்டாக வந்துடும். ஸோ இந்த பேக்கிங்கில் நமக்கு லீக் ஆகக்கூடிய இந்த இடத்துல தான் இதை பாருங்கள், இது மேலே தான் வந்து ஆயில் லீக்கேஜ் வருது. அதாவது எந்த இடத்துலன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு மேலே ஆயில் லீக்கேஜ் வருது. ஸோ கஸ்டமருக்கு வந்து நம்ம என்ன ஒரு தகவலாக அழகாக பார்க்கலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த உள் சைடு, இந்த உள் சைட்லேருந்து மேலே ஆயில் வருது. இதுக்கு என்ன நம்ம ஒரு சொல்யூஷன் அழகாக பண்ணோம்னா, இதை பண்ணலாம்ன்ற ஒரு தகவலாக சொல்கிறேன். அதேமாதிரி இதுதான் இந்த வண்டிக்கு பிக்கப் காயில். அதாவது என்ன கலருனா, ஒன்று வந்து பிளாக்கு, ஒன்று வந்து பச்சை. ஸோ இது வந்து இதுக்கு தான் பிக்கப் காயில். ஸோ இது இந்த புஷ்ஷு எங்கே வரும் அப்படின்றனா ஒரு தகவலாக உங்களுக்கு காட்டுறேன். இந்த புஷ்ஷும் இந்த இதுவும் இங்கே தாங்க வரும். ஸோ சேம் யூனிகார்ன் மாதிரி தான். இந்த ஷாஃப்ட்டை வந்து தூக்கின மாதிரி அப்படி போட்டுருங்க, இதை அப்படியே உள்ளே போட்டுருங்க, அவ்வளோதான். இப்போது நம்ம எடுக்கும்போது இது எங்கே வந்தது, இந்த புஷ்ஷு உள்ளே வந்ததா, எடுக்கும்போது கீழே விழுந்துடும். கீழே விழுந்தோன்னா நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால் இது வந்து இதுதான் வந்து இப்போ இந்த பேக்கிங்கை அழகாக நம்ம சொந்திட்டு, ஸோ இந்த அந்த ஓரிங்க அந்த எப்படி லீக் ஆகுது மேலேன்றத ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். நம்ம எப்படி சொரணும் அப்படின்ற ஒரு தகவலாக பார்க்கலாம். ஸோ இது வந்து சுசுகி ஜிக்ஸர் 150 சிசி மேக்னெட் டோருக்கு நம்ம வந்து கழட்டிருக்கோம். ஸோ இது லீக்கேஜ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு தகவலை பார்க்கலாம். ஸோ அடுத்து இந்த கட்டிங் பெல்ல இப்படி அசுனிங்கன்னா ஈஸியாக அந்த புஷ்ஷு வெளியே வந்துடும். அதே மாதிரி இங்கே ஒரு புஷ்ஷு வரும். இது எதுக்குன்னா, ரெண்டும் சென்டர் பண்ணுறதுக்கு. இந்த புஷ்ஷு இல்லைன்னா வண்டியை வந்து சென்டர் இருக்காது. அதுக்கு தான் வந்து இந்த சென்டர் இருக்கிறதுக்காகத்தான் இந்த புஷ்ஷு கொடுக்குறாங்க. தயவுசெய்து கைட்டும் போது ரொம்ப நாவமாக பார்க்கணும். இப்போ அடுத்தது இப்போ நம்ம வந்து இந்த பேக்கிங் எப்படி சொல்கிறது அப்படின்ற ஒரு தகவலாக பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி சிக்கனிங் கல்லை வைக்கிது கட்டி, அப்படியே வாழைப்பழம் சீவுற மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அதாவது வாழைப்பழம் சீவுற மாதிரி வந்துடும். ஸோ இது உள்ள துணி போட்டுக்கணும், ஏன்னா உள்ளே போயிடும். ஏன்னா நீங்கள் ஸ்பேனர் வச்சு தட்டக்கூடாது, எதுவுமே இது பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வாழைப்பழம் சீவுற மாதிரி ஒரு அருமையான முறையில் ஜம்முன்னு வந்துடும். இதுதான் வந்து நம்ம பேக்கிங் சுரண்டக்கூடிய ஒரு விஷயங்கள். ஏன்னா அந்த கத்தியை பொறுத்தவரை ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வேலை செய்யணும். ஏன்னா அது உள்ளே வர அலமனையெல்லாம் நமக்கு வராது. ஸோ அதுதான் இது.
இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கத்தியில சுரந்தது ரொம்ப ஈஸியா நம்ம சொல்லிட்டோம். இது சிக்கன் கால்ல விக்குது இந்த கத்தி. நல்லா அழகா கிளீன் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா இந்த கத்தியில, இந்த கத்தியில வந்து வாழைப்பழம் சீவுற மாதிரி சீவுனீங்கன்னா அழகா வந்துடும். ஸோ அடுத்தது இந்த மாதிரி கம்பி போட்டு கட்டிங்க, ஏன்னா நம்ம வேலை செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஆளாக வேலை செய்யறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக துணி போட்டுடணும். இது மேலே வந்து துணி போட்டு தான் வந்து நம்ம சுரணும். உள்ள ஆயிலில் லூப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ இப்போ எல்லாமே நான் சுரண்டிட்டேன். இங்கே ஒரு புஷ்ஷு, ஸோ அடுத்தது இங்கே ஒரு புஷ்ஷு. இப்போ வந்து நம்ம இந்த பேக்கிங்கை போட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆயில் எங்கேருந்து லீக் ஆகுதுன்னா இது வழியாக தான் நமக்கு லீக் ஆகுது. அதாவது இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு ஆயில் லீக்கேஜ் வருது. ஸோ கஸ்டமர் வந்து ரொம்ப கேட்டிருந்தார். ஸோ அதுக்காக இந்த சுசுகி சிக்ஸர் 155 cc. ஸோ நம்ம ஒரு இது ஒரு தகவலாக பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி எடுத்துருங்க, வெளியே எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட், இதுதான் இந்த பேஸ்ட்டு, அழகாக அப்படியே எடுத்துங்க. ஸோ எடுத்துக்கிட்டு இதில் தடவுங்க, இதில் தடவு, அதாவது கேஸில் தடவக்கூடாது. ஸோ இதில் தடவு. இது வந்து ஒரு ரப்பர் பேஸ்ட் மாதிரி இது, இன்ஜினுக்கு சென்ட்ரல் கேஸுக்கு போகிறது. இப்போ வந்து நம்ம அப்படியே பக்குவமாக உள்ள அப்படியே அவ்வளோதான், அப்படியே அழுத்தி இதை அழுத்தி அப்படியே பிடிச்சிக்கணும். ஸோ அடுத்தது இங்கே வர பேஸ்ட்டு பிரிக்கணும். ஸோ அதை மட்டும் துடைச்சிக்கணும். அடுத்தது இப்போ உள்ளே துடைக்கணும். அதை எங்கன்னா, ஸோ உள் சைடு இப்படி அழகாக துடைச்சிங்க. ஏன்னா உள்ளே அந்த பேஸ்ட் கேஸ் இருக்கார் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா உள்ளே போகக்கூடாது. ஸோ இது வந்து இன்றைக்கி நம்ம செட் பண்ணுறோம்னா நாளைக்கு தான் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப விஷயத்த வந்து ரொம்ப கவனமாக மறந்துடாதீங்க. ஸோ வந்து இந்த மாதிரி இந்த ரப்பர் வந்து உள்ளே இருக்கும். ஸோ இந்த மாதிரி துடைச்சி எடுத்துங்க. அழகாக துவச்சி எடுத்துனீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ அடுத்தது இப்போ வந்து நம்ம கேஸ் பேக்கிங் போட போகிறோம். அதாவது கேஸ் பேக்கிங்கு, இது எதுக்குன்னா இங்கே ஒரு கட்டு கட்டியிருக்கேன், இங்கே ஒரு கட்டு கட்டியிருக்கேன். அதாவது இந்த இடத்துல இதை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துல நான் கட்டு கட்டியிருக்கேன் பாருங்கள் கம்பியில். அதாவது ஈஸியாக இருக்கும் நம்ம வேலை செய்கிறதுக்கு. இந்த மாதிரி அழகாக மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து கட்டிக்கணும். ஸோ இப்போ அடுத்தது கேஸ் பேக்கிங் போடணும். இதில் பேக்கிங் போட்டாச்சு. பேக்கிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டாச்சு. இந்த புஷ்ஷுலாம் உட்கார வச்சாச்சு. இங்கே ஒரு புஷ்ஷு, இங்கே ஒரு புஷ்ஷு வரும். இப்போ இதுலேயும் பேஸ்ட்டு போட்டாச்சு. இந்த ரப்பரில் மட்டும்தான் போட்டிருக்கேன், மற்றது எங்கேயும் தேவையில்லை நமக்கு. ஸோ அழகாக இப்படி பொறுமையாக நிதானமாக மாட்டினீங்கன்னா அழகாக இப்போது லாக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இங்கே வந்து இதை வந்து இதுவாகிருக்கு. ஸோ இதில் டேப் போட்டுருந்தோம். இதுவும் அதே மாதிரி ரெண்டும் ஒன்றா வச்சு டேப் போட்டு இங்கே உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டோம்னா பக்காவாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த டேப்பில் நம்ம வந்து ஒட்டணுமுன்னா தண்ணி உள்ளே இறங்கிடும். ஸோ அதனால் இந்த கட்டுற டேப்பு இந்த மாதிரி தனியாக ஒயரிங்கினே தனியாக வருது இந்த டேப்பு. ஸோ அதுதான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அழகாக இந்த மாதிரி கத்திரியில் கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நல்லா அருமையாக இருக்கும். ஸோ இது வந்து அழகாக உள்ளே வந்து நம்ம இப்போ அது உள்ளே தள்ளிடலாம். தள்ளிட்டு அது உள்ளே போய் கரெக்டாக உக்காந்துக்கும். இதுவும் வந்து கரெக்டாக உள்ளே போய் உக்காந்துக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா லூஸ் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக ஒரு பொசிஷனில் போய் நின்றுடும். இப்போ வந்து நம்ம இதை அப்படி அமைக்கி விட்டுட்டோம்னா ஈஸியாக போய் நின்றுக்கும். இதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள். ஸோ வந்து இந்த மாதிரி அமைக்கி விட்டுடணும். இந்த மாதிரி அமைக்கி விட்டுட்டோம்னா இந்த ஸ்பாய்கெட்டில் வந்து டச் ஆகாது. ஸோ இதை வந்து இப்படி இந்த கேஸ் மாட்டும் போது, இந்த சின்ன கேஸ் மாட்டும் போது இது உள்ளே அமைக்கும். இதுதான் இது. ஸோ இப்போ வந்து நம்ம போல்டு வந்து இப்போ மேலே வந்து இந்த போல்டுகளை போட்டு டைட் பண்ணணும். ஸோ எங்கெங்கே லென்த்து போல்ட்டு வரும் அப்படின்ற ஒரு தகவலாக சொல்கிறேன். ஸோ இது இந்த ரெண்டு போல்ட்டை வந்து இப்படி வச்சு பாருங்கள், இது லென்த்து போல்டு. ஸோ இது எங்கே வரும்னா இந்த இடத்துல, அதாவது இந்த இன்ஜின் கீழே இங்கே நான் புள்ளி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த போல்டு எங்கே வரும்னா கீழே, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி. ஸோ இங்கே தான் வரும். மீதி எல்லாமே வந்து சின்ன போல்டு. மீதி எல்லாமே வந்து சின்ன போல்டு தான்.
அதனால் வந்து இப்படி அழகாக உள்ள ஜம்முன்னு இப்படி போட்டுங்க. ஸோ அடுத்தது இப்படி, ஸோ எல்லாத்தையுமே போட்டு கையில் தான் டைட் வைக்கணும். இப்போது கரெக்டாக எல்லா போல்ட்டும் போட்டாச்சு. ஸோ எத்தனை போல்டு அப்படின்றத எண்ணலாம். லாக் போல்ட்டு 2, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 போல்டு வருது. இதில் 10 போல்டில் 2 லாங், இந்த இடத்துல 2 லாங் போல்டு. இப்போ நம்ம டைட் பண்ணிட்டோம்னா இப்போ இந்த லீக்கை அரைச்சி பக்காவாகிடும். இந்த கேஸ் ஏற்கனவே நீங்கள் மாட்டினது பார்த்துருப்பீங்க, இவ்வளோ தான் இது. ஸோ இது ஒரு நாள் ஃபுல்லாக காயணும், இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காயணும். உடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, நாளைக்கு தான் டெலிவரி கொடுக்கணும், அப்போ இந்த லீக்கேஜ் வராது. இதுதான் நம்ம சிசிக்கு ஜிக்சர் 155 சிசிக்கு நம்ம ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த பேஸ்ட்டு போட்டு அருமையாக நல்லா ஜம்முன்னு கஸ்டமருக்கு கொடுத்தோம்னா நல்லா அருமையாக இருக்கும். ஸோ அதுதான் இது. இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக அருமையாக இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். இது அழகாக தொடச்சிடணும், அந்த பேஸ்ட்டு போட்டதே நம்ம தெரியக்கூடாது. ஸோ அழகாக தொடச்சி கொடுத்துடணும். இதுதான் நம்ம அழகாக மாட்டினது. ஸோ இந்த ஒயர் வந்து இதில் தான் வரும், இந்த ஒயர் இதில் வராது. இந்த ஒயர் வர்றதுக்கு தான் இது இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நம்ம ஸ்பீடாமீட்டர் எவ்வளோ ஓடுதுன்றது, இது ஒரு சென்சார் மாதிரி.